இன்னைக்கி வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் எட்டு டு பத்து ரெண்டு பச்சை மிளகாய் வெந்தயக்கீரை ஒரு கட்டு ஆஞ்சது அதுக்கப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தக்காளி ஒன்று பெருங்காயம் ஒரு சிட்டிகை அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து அரை அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்கா டீஸ்பூன் வந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் துவரப்பருப்பை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு பருப்பு போட்டு அது மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு மூணு விசில் வந்து விட்டு நான் அந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளியை வந்து சுடுதண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது இதை தனியாக எடுத்து ஒரு சைடு வச்சுருங்க இன்னொரு அடை சட்டி எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு வெந்தயம் போட்டிருக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம வரமிளகா கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா வாட்டிக்கலாம் இப்பவே நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டு நல்லா வாட்டிக்கலாம் வாட்டினதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயம் வாட்டணும் வெங்காயம் வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம் வெந்தயக்கீரையை போட்டு அலசிக்கணும் ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசிக்குங்க அலசிய போட்டிருக்கேன் நான் ரெண்டு கீ ரெண் கீரையை இப்போ அந்த கீரையை வந்து நல்லா வாட்டிக்கலாம் வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியே போட்டுக்கலாம் கீரையே தண்ணி நிறையா விட்டுருக்கேன் அது இல்லாமல் இப்போ நான் தக்காளி போட்டிருக்கேன் அந்த தக்காளியை நல்லா வாட்டணும் இப்போ நல்லா தக்காளி வாட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வெந்து வந்திருக்கு இல்லை நான் தண்ணி விட்டுருக்கேன் இல்லை இப்போ நான் இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா அந்த கீரை வேக விடணும் கொஞ்சம் நேரம் நல்லா கே கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புளியும் பருப்பும் போட்டுக்கலாம் இப்போ கீரை வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் நம்ம வந்து புளியை விற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து புளியை விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு போட்டதுக்கப்புறம் புளி போடுறேன் புளி தண்ணியை ஊற்றுறேன் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வந்தோடனே இப்போ நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ சாம்பார் பொடி போட்டேன் சாம்பார் பொடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பதிச்சோடனே நம்ம எனக்கு இப்போ நம்மளுக்கு வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்